மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். இயல் ஆறில் கீரை பாத்தியும் குதிரையும் செயல் பாடலை பார்த்தோம். இன்றைக்கி அதற்குரிய வினா விடையை தான் பார்க்க போகிறோம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பக்கம் 126. வினா 1. ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் டேஸ். விடை குதிரை. வினா 2. பொருந்தாத ஓசை உடைய சொல் டேஸ். விடை திரும்புகையில். வினா 3. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். விடை வன்மை பிளஸ் கீரை. வினா 4. கட்டி பிளஸ் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை கட்டியடித்தல். சிறுவினா. கீரை பாத்தியும் குதிரையும் எக்காரணங்களால் ஒத்திருக்கின்றன? விடை, கீரை பாத்தியிலுள்ள மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவார்கள். குதிரை வண்டியில் கட்டப்பட்டு அடித்து ஓட்டப்படும். கீரை பாத்திக்காக வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர். குதிரை கால் மாறி மாறி பாய்ந்து ஓடும். மண்ணை வெட்டி மறித்து கீரை பாத்திகளாக்குவர். எதிரிகளை மறித்து குதிரை தாக்கும். மடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட கீரை பாத்திக்கு நீரானது திரும்பும். குதிரை போக வேண்டிய இடம் சென்று திரும்பி வரும். எனவே இக்காரணங்களால் கீரை பாத்தியும் குதிரையும் ஒத்திருக்கின்றன. சிந்தனை வினா. நீங்கள் எவற்றை குதிரையோடு ஒப்பிடுவீர்கள்? விடை, நான் குதிரையை கடல் அலையோடு ஒப்பிடுவேன். ஓய்வில்லாது அலைந்து கொண்டே இருக்கும் அலை. ஓரிடத்தில் நிற்கும்போது கூட காலினை மாற்றி மாற்றி அசைத்து கொண்டே இருக்கும் குதிரை. தாவி தாவி அலை கரைக்கு வரும். தாவி தாவி குதிரை ஓடும். அலை கரைகளுக்கு நுரையை முதுகில் சுமந்து வந்து சேர்க்கும். குதிரையும் தன் பிடரியில் நுரை போன்ற பிடரி மயிரை கொண்டிருக்கும். அலை காலில் கடலில் நிற்கும். குதிரையும் காலில் நிற்கும். மேற்குறித்த காரணங்களால் நான் குதிரையை அலையோடு ஒப்பிடுவேன். மாணவர்களே, இந்த பாடத்திற்குரிய வினாவிடை முடிஞ்சிருச்சு. இதை நோட்டில் எழுதி படிச்சுக்கோங்க. நன்றி.